ப்ளஸ் டூ மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ப்ளஸ் டூ வணிகவியல் 7ஆம் பாடம் பங்குச்சந்தை. அந்த 7ஆம் பாடத்தில் வந்து இதுவரையில் பங்கு வியாபாரிகளை பற்றி பார்த்தோம், பங்குச்சந்தையினுடைய வகைகளை பார்த்தோம். இப்போ வந்து 50வது பக்கம் பங்கு பரிமாற்று வர்த்தகம், பண்ட பரிமாற்று வர்த்தகம், பண்டமாற்று வர்த்தகம், ரெண்டு கிடையில வித்தியாசம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது பங்கு பரிவர்த்தனை, கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுங்கிறது பண்டமாற்று பரிவர்த்தனை. பண்டம்னா பொருள். இப்போது ரெண்டு கடையில் அட்டவணை பாருங்கள். பொருள் ஃபஸ்ட்டு பங்கு பரிவர்த்தனை. பங்கு பரிவர்த்தனையில் வந்து பங்குகள் வந்து பரிமாறிக்கொள்ளப்படும். அந்த பங்கு சந்தையில் வந்து மூலதன சந்தை அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். இதில் வந்து தொழில்துறை மற்றும் நிதித்துறையின் கீழே கொள்முதல் விற்பனை செய்யப்படுகிறது. அதே பண்ட பரிமாற்றத்தில் பண்டங்கள் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது பொருள்களாக. உதாரணமாக கால்நடைகள், அதாவது தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. எரிசக்தி, கச்சா எண்ணெய், இயற்கை வாயு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. வேளாண்மை, அரிசி, கோதுமை, கொக்கோ, கால்நடை இறைச்சி, எடுத்துக்காட்டு கால்நடைகள் பதம் செய்யப்பட்ட இறைச்சின்னு கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து கால்நடைன்னு தப்பாக கொடுத்துருக்குறாங்க. எடுத்துக்காட்டு தங்கம், வெள்ளி, தாமிரம் அங்கே வந்து உலோகங்கள்னு மாற்றிக்க. ஏன்னா கால்நடைகள் தங்கம் வெள்ளி தாமிரம் வராது, உலோகம்தான், மெட்டல்ஸ். அப்போ மெட்டல்ஸ் இருக்குது, எனர்ஜி இருக்குது, அக்ரி இருக்குது. அப்போ இந்த மூணு சேர்ந்து பண்ட பரிமாற்றம். அடுத்து பணிகள். இதில் வந்து பங்கு பரிவர்த்தனை சந்தைப்படுத்தல் எளிதாகும். ஆனால் இதில் வந்து கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் சந்தைப்படுத்தல் வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வேலை அதிகம். ஏன்னா அந்த வேலை இதுக்கு பொருளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், அப்போ தான் நீர்மைத்தன்மை ஏற்படும், பொருள்கள் வந்து இருக்கணும். அடுத்து நோக்கம். நோக்கம் வந்து இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் வந்து மூலதன உருவாக்கம், மூலதன ஆதாரத்தை பயன்படுத்தல், அவ்வளோதான். இதில் வந்து விற்பனை கமாடிட்டியில் வந்து விற்பனை அதிகரிக்க செய்தல், அவ்வளோதான். நாலாவது போயிட்டு பங்கேற்பாளர்கள், முதலீட்டாளர்கள் மற்றும் ஊக வணிகர் இவர்கள் தான் பங்கேற்பாளர்கள். இதில் வந்து தயாரிப்பாளர் இருப்பார், முகவர் இருப்பார், நிறுவன வியாபாரி இருப்பார், ஊக வணிகர் இருப்பார், எல்லாம் இருப்பாங்க. அடுத்து ஒப்பந்தங்களின் காலம். ஒப்பந்தம் வந்து ரொக்கம், உடனடி வளங்கள். இந்த 15 நாட்கள் ஒப்பந்த கணக்கு பார்த்துக்க, காண்ட்ராக்ட் பீரியடு 15. ஏன்னா இப்போ பங்கு சந்தையில் வந்து காண்ட்ராக்ட் பீரியடு 15 நாள் வச்சுருப்பாங்க. இப்போ சில காண்ட்ராக்ட் வந்து இப்போ வந்து மாற்றிருக்காங்க, 7 நாள் கூட வச்சுருக்காங்க. சில காண்ட்ராக்ட் 30 நாள் இருக்கும், மினிமம் 7 நாள், மேக்ஸிமம் ஒரு மாதம். ஆனால் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பண்ட பரிமாற்ற சந்தையில் 2 மாதம் இருக்கும், அது 3 மாதம் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சில்வர், கோல்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மாதம். நேச்சுரல் கேஸ் பார்த்திங்கன்னா 1 மாதம் இருக்கும். லெட்டு, ஜிங்க் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மாதம் இருக்கும். அடுத்து ஆவணங்கள் பரிவர்த்தகம். ஆவணங்கள் வந்து பங்குகள், பத்திரங்கள் மற்றும் அரசாங்க பத்திரங்கள் இதெல்லாம் பரிமாற்றப்படுகிறது. இதில் வந்து விலை நிச்சயமற்ற மற்றும் கட்டுப்பாடற்ற வளங்கள் கொண்ட தரம் வாய்ந்த பொருட்கள், பார்த்துக்க, தரம் வாய்ந்த பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது இதில் கமாடிட்டியில். பங்குகளில் அது அப்படி கிடையாது, எந்த கம்பெனி பங்கு வைக்கிதோ அந்த கம்பெனி. அடுத்து 7வது பேண்டு ஊக வணிகம். ஊக வணிகம் வந்து அதிகமாக இருக்கும். இதில் ஊக வணிகம் இடர்பாடு அதிகமாக இருக்கிறதுனால ஊக வணிகம் வந்து அந்தளவுக்கு இருக்காது கமாடிட்டியில். முன் ஒப்பந்தம். முன் ஒப்பந்தம் எளிமையாக்கப்படுகிறது. இதில் எதிர்கால முன் ஒப்பந்தம் தரமாக ஸ்டாண்டர்டைசேஷன் செய்யணும் கமாடிட்டியில். அப்போ தான் வந்து பங்கு சந்தையில் வந்து பெரிய இழப்புகள் ஏற்படாமல் தடுக்க முடியும். அடுத்து 9வது பாயிண்ட்டு ஒருமுனைப்படுத்தல். ஒருமுனைப்படுத்தல் விற்பனையாளர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பத்திரங்களை வழங்கணும்னு ஒருமுனைப்படுத்தல் எழுதும். ஒருமுனைப்படுத்தல்னா லாபம் 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 அப்படி போயிட்டே இருக்கிறதுதான். அப்போது பத்திரங்கள் ஒருமுனைப்படுத்தணும். ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ விற்றாலே மறுபடியும் வாங்க மாட்டார். ஆனால் இதில் விற்பனையாளர்கள் பிறகு வழங்கக்கூடிய ஒருமுனைப்படுத்தல் கடினமாக வேணும். ஏன்னா விற்றாலே மறுபடியும் ரேட்டு ஏறப்போ வாங்கிறதுக்கு வயசு வாய்ப்பு இருக்குது. அடுத்து விலைப்புள்ளி. விலைப்புள்ளி ஒரு முனைப்புள்ளி மட்டுமே இருக்கும், இது பல முனைப்புள்ளி. ஒரு முனைப்புள்ளி எப்படின்னா ஏ டு பி, பி டு சி அப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு பொருளை வாங்க பல பேர் விலையை நிர்ணயம் செய்வார்கள் இதுதான். அடுத்து பங்குச்சந்தையினுடைய தற்போதைய வளர்ச்சி. தற்போதைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னா தேசிய பங்குச்சந்தை NSMS நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் சிஸ்டம்ஸில் எப்படி இருக்குன்னா அதனுடைய தேசிய பங்குச்சந்தை அமைப்பு ஸ்ரீ எம்ஜே பிர்வானி தலைமையில், அதாவது பிரபலமான குழு. இந்த குழு வந்து பின்வருமாறு உள்ளது. எப்படின்னா ஒன்று இந்தியாவின் தேசிய பங்குச்சந்தை NSE, ரெண்டாவது
என்ஹெச்டிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஹெச்டிஎஸ் இந்திய பங்கு வைப்பு குழு, மூணாவது வந்து என்சிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தீர்வு மற்றும் வைப்பு முறை, நாலாவது எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு பங்கு பத்திரங்கள் விற்பனை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பிரிவை பிரிச்சுருக்கிறோம். இந்த நாளில் முதல் பிரிவை பார்ப்போம். முதல் பிரிவு என்னென்னா இந்திய தேசிய பங்குச்சந்தை. தேசிய பங்குச்சந்தை 1992 அமைக்கப்பட்டது. இது வந்து நாடு முழுவதும் பரவியுள்ள வியாபாரத்தை கணினி மூலம் ஒருங்கிணைப்பது, ஒருங்கிணைத்து அனைவரும் அங்கங்கே இடத்துலேருந்தே வியாபாரம் பண்ணலாம். பங்குச்சந்தையுடைய இடத்துக்கு வரணும் அவசியம் கிடையாது. அவர்கள் நாட்டின் எந்த மூலையில் இருந்தாலும் வியாபாரம் செய்யக்கூடிய இது இருக்குது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தேசிய பங்குச்சந்தை, இதை டிவியில் டெய்லியும் காட்டே இருப்பாங்க. தேசிய பங்குச்சந்தையில் இன்றைக்கி பங்குகள் கூடியிருந்தன குறையிருந்தன ஒன்று. அடுத்து இந்திய பங்கு வைப்பு கழகம். இந்திய பங்கு வைப்பு கழகம் அதனுடைய நோக்கம் என்னென்னா விற்பனையை சீர்படுத்துதல், தீர்வைகள் மற்றும் தொடர்பான செயலை விரைவாக செய்தல். தீர்வைகள் அப்படின்னா விற்பனை தான், அதை வந்து விரைவாக முடித்து கொடுக்கணும். 1986 செபியோடு இதை டையப்பட்டு இதனுடைய பணிகளை செய்து வருகிறது. இதனுடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது. கொல்கத்தா, டெல்லி மற்றும் சென்னையில் அதனுடைய கிளைகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது தேசிய தீர்வு மற்றும் வைப்பு அமைப்பு. இது அவருடைய பண்பு என்னென்னா பங்கு மாற்றுகள் அமைப்பு மற்றும் தீர்வுகளின் முகமைப்புகள் அதிக அளவு படிச்சுமை காரணமாக ஏற்படும் தவறுகளை, இப்போ பங்கு சந்தையில் ஏதாவது தவறுகள் ஏற்படுத்தி சரி செய்யக்கூடிய அமைப்பு வேணும் இல்லையா, அந்த அமைப்பு தான் இது. அடுத்த நாலாவது இந்திய பத்திரங்கள் வர்த்தக கழகம், அதை எஸ்டிசிஏன்னு சொல்லுவாங்க. 1956 இந்திய நிர்மாண சட்ட விதிகளின்படி 1994 மே மாதம் இந்திய ரிசர்வ் வங்கியால் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இந்த வருஷமும் நினைப்பு வச்சுங்க, கடைசி நாலு பேரை பாருங்க. இதனுடைய மூலதனமாக 500 கோடி உள்ளது. இதில் 50.18% ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்டது. 1997 மாதம் இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதற்கு ஆதரவாகவும் நிறுவனத்தின் மற்ற பங்குதாரர்களாகவும் தன்னுடைய சாதாரண பங்குகளை அகற்றிக்கொண்டது. அடுத்து தேசிய பங்கு வைப்புகள் வரையறுக்கப்பட்டது. லிமிட்டெட் என்எஸ்டிஎல்ஸ்னு சொல்லுவாங்க. 1996 ஆகஸ்ட் மாதம் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. நவம்பர் மாதம் 8 தேதி இதில் வந்து இதனுடைய பணி காகிதம் இல்லா பங்குகள், அதாவது பேப்பர்லெஸ் செக்யூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. பேப்பரே இருக்காது, ஆனால் பங்குகள் கம்ப்யூட்டர் மூலியமாக எல்லாம் விற்கிறாங்க, அதான் காகிதம் இல்லாத. அடுத்து நிஃப்டி 50. நிஃப்டி 50ங்கிறது என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 50 கம்பெனிகள் அப்படின்னு அர்த்தம். நிஃப்டி அப்படின்னா 50 அர்த்தம். நிஃப்டி 50ங்கிறது 50 முக்கியமான நிறுவனங்கள் இந்த கம்பெனியில் இருக்கும், அதை ஏ கிரேடு சேர்த்து சொல்லுவாங்க. அது ரெண்டு நிறுவனம் சொல்லுவோம், பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சி தேசிய பங்குச்சந்தை, இது ரெண்டுலேயுமே இருக்கும். இதில் வந்து 24 பிரிவுகளில் 50 தொழில் நிறுவனங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு மெட்டல்ஸ்னா ஒன்று இருக்கும், எனர்ஜினா ஒன்று இருக்கும், கமாடிட்டினா ஒன்று இருக்கும், பேங்க்னு ஒன்று இருக்கும், ஐடினு அந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் கடைசியில் என்பது பங்குச்சந்தையில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன் வசதிகள் இருப்பதால் நிஃப்டி ஒரு குறிப்பிட்ட அம்சமாக விளங்குகிறது. ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலத்தில் விளங்குகிறதுன்னு சொல்லிட்டு வாங்குறது, ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அந்த ஃபியூச்சரை பிரித்து வாங்குறது ஆப்ஷன்ஸ். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மூட்டை அரிசி வாங்கினீங்கன்னா அது ஃபியூச்சர், அதில் ஒரு படி எடுத்திங்கன்னா அது ஆப்ஷன். இதை உதாரணமாக வச்சுக்கேன், இதை பரிச்சயம் இப்படி எழுதக்கூடாது. ஃபியூச்சர் ஆப்ஷனுங்கிறது பெரிய டெஃபினேஷன், அது இந்த வீடியோ இடம் பார்த்தாலும் அடுத்த சான்ஸ் வர பக்கம் சொல்கிறோம். அடுத்து சென்செக்ஸ். சென்செக்ஸ் அப்படிங்கிறது என்ன, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த அமைப்பின் கீழே சென்செக்ஸில் 30 நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கோம். இந்த நிறுவனங்கள் வந்து கம்பெனியினுடைய ஸ்டேட்டஸ் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய முடிவுகளை அறிவிப்பதில் இருக்கும். இதில் வந்து வியாபாரம் பண்ண முடியாது சென்செக்ஸில். ஆனால் அது பங்குச்சந்தை எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சென்செக்ஸை பார்க்கணும். அப்போ சென்செக்ஸ் நல்லா இருந்ததுன்னா பங்குச்சந்தை நல்லா இருக்குது. சென்செக்ஸ் கீழே போச்சுன்னா பங்குச்சந்தை மோசமாக இருக்கிறது தான். இதில் வந்து நிஃப்டி 50 இருக்கக்கூடிய 50 கம்பெனிகள், உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க்கு, எஸ் பேங்க் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, எல்என்டி இருக்குது, டாக்டர் ரெட்டி இருக்குது, சன் ஃபார்மா இருக்குது, அரவிந்த் ஃபார்மா இருக்குது, பயோகான் இருக்குது, இந்த மாதிரி ஜிடிவி இருக்குது, சன் டிவி இருக்குது, இந்த மாதிரி நிறைய 50 கம்பெனிகள் மெயின். அதுக்கு கீழே 3000 கம்பெனிஸ் இருக்குது. அவங்கள பி கிரேடில் வந்துடுறாங்க, மிட் கேப்பில் வராங்க, 100 வராங்க, 500 வராங்க, மெயினாக இருக்கிறது 50. அதடுத்து எதிர்கால சந்தை, ஃபியூச்சர் மார்க்கெட். எதிர்கால சந்தை என்பது ஒரு குறிப்பிட்ட எதிர்கால தேதியில் விநியோகிப்பான பொருட்கள் மற்றும் எதிர்கால ஒப்பந்தங்களை வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்குமான ஏலச்சந்தை. அதாவது எதிர்கால பொருள் அப்படின்னா நிஃப்டி இந்த மாதம்
இப்போ ஆகஸ்ட் மாதம்னு வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் மாதம் நிஃப்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றோம், அதான் எதிர்காலம். அப்போ அதை வந்து எதிர்காலத்தில் விலை ஏறும் அல்லது விலை இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறது, அது ஃபியூச்சரை சொல்கிறோம். அது வந்து வியாபாரிகள் முதலீட்டாளர்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து ஃபியூச்சருடைய அளவு மாறும். அடுத்து இந்திய பங்குச்சந்தையுடைய நேரம், இந்திய பங்குச்சந்தையை பார்த்திங்கன்னா காலையில் 9:30 ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் மதியானம் 3:30 முடிச்சுடுவாங்க. இது வந்து என்எஸ்சி பிஎஸ்சியினுடைய நேரம். அடுத்து மெட்டல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, மல்டிவில் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, எம்சிஎக்ஸ். இது வந்து 10:00 போட்டிருக்கிறாங்க, ஆனால் இப்போ வர்த்தக நேரம் 9:00 மாற்றிட்டாங்க, புக்கில் வந்து 10:00 கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ரியாலிட்டி வந்து 9:00. நைட்டு பார்த்தீங்கன்னா 11:30 வரல இருக்கும். இது திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை இருக்கும், சனி ஞாயிறு லீவு. அதே மாதிரி என்எஸ்சியில் இருக்கிற சனி ஞாயிறு லீவு தான். அடுத்து என்சிடிஎஸ்னு அதுவும் காலையில் 9:00 ஆரம்பிச்சிட்றாங்க, சாயந்தரம் 5:00 வரல இருக்கும். மூணு விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா காலைல 9:30 3:30 வரலாம். எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 9:00 நைட்டு 11:30 வரலாம். இதில் வந்து புக்கில் வந்து 10:00 கொடுத்துருக்காங்க, 9:00 தான். ஆனால் என்சிடிஎஸும் 9:00 5:00 வரலாம். இதில் வந்து சாதாரண அமர்வு, முன் தொடக்க அமர்வு, பிந்தைய அமர்வு. சாதாரண அமர்வுனா 9:30 3:30 வரலாம் இருக்கிறது சாதாரண அமர்வு. முன் தொடக்க அமர்வுனா 9:00 ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங்னு சொல்லுவோம், 9:00 வரலாம் இருக்கிறது. பிந்தைய திறப்புனா மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் வியாபாரம், உள் வியாபாரம் நடைபெறும், இது பிந்தைய திறப்பு. அடுத்தது விருப்பச்சந்தை, ஆப்ஷன் மார்க்கெட். ஆப்ஷன் மார்க்கெட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டு ஒரு இன்சூரன்ஸ், ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் மார்க்கெட். இப்போ கார் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு பங்குகள் வாங்குகின்ற பொழுது ஆப்ஷனையும் வாங்கிடணும். ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸுடைய பங்கு ஒன்று வந்து 2,000 ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க, 2,000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறப்போ அதனுடைய ஆப்ஷன் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறோம். ஏன்னா நாளைக்கு பங்குகள் இறங்குகின்ற பொழுது உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்குன்னா ஆப்ஷன் உதவி செய்யும், அப்போ அதை வாங்கி வச்சுக்கணும். இந்த ஆப்ஷனை பொறுத்தவரை 2 இருக்குது, புட்டு கால்னு 2 இருக்குது. அதான் மார்க்கெட் வந்து இறங்குறப்ப பார்த்தீங்கன்னா புட்டு, ஏறுறப்ப பார்த்திங்கன்னா கால்னு சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிலையன்ஸுடைய பங்கு இருக்குது, எல்என்டி இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, அல்லது ஹிண்டால்கோ இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கேன். அந்த கம்பெனியுடைய பங்குகள் ஏறுகின்ற பொழுது நான் வாங்க வேண்டிய ஆப்ஷன் கால் ஆப்ஷன். அதே பங்குகள் வந்து இறங்குகின்ற பொழுது நான் வாங்க வேண்டிய ஆப்ஷன் புட் ஆப்ஷன். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 54 லிவரேஜ்னு சொல்கிறாங்க. லிவரேஜ் அப்படின்னு என்னத்தன்னா பங்குகளை வாங்குகின்ற பொழுது முழுமையாக விலையை செலுத்துவதும் லாபம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு அந்த பங்கோட விட 1,000 ரூபான்னு வச்சுக்கோங்க, 1,000 ரூபாய் கட்டி முழுசாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ விற்றுக்கலாம், அப்போ லாபம் கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ அது உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதை 100 ரூபா கட்டி 200 ரூபா கட்டி இன்ட்ராடேன்னு சொல்லுவாங்க, அன்னன்னைக்கு வாங்கி விற்கிறது, அது லாபம் வரும்னு சொல்ல முடியாது. அடுத்து ஹெட்ஜிங். ஹெட்ஜிங் எப்படின்னு நினைத்தனா பங்குகளை விலை, அதாவது முதலீட்டாளர்களின் நஷ்டத்திலிருந்து பாதுகாப்பது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு பங்குகள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே இதில் ஒரு கால பங்குகள் வாங்குகின்ற பொழுது ஃபியூச்சரை வாங்குறீங்க, ஃபியூச்சரை வந்து வாங்குறப்போ மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்னொரு புட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கிறோம். புட்டுனா மார்க்கெட் இறங்குறப்போ புட்டு ஏறும், அப்போ பங்குகள் இது இறங்குச்சுன்னா இது தூக்கிடும், அப்போ உங்களுக்கு நஷ்டம் வராது. அப்போ அது பேர் ஹெட்ஜிங்னு பேர். இது நிறைய டெக்னிக்கல் இருக்குது, இது வந்து நம்ம மார்க்கெட்டப்போ ப்ராக்டிக்கலாக செஞ்சு போகிறோம். அடுத்து தலால் ஸ்ட்ரீட். தலால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது மும்பையினுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடியது. இது வந்து பிஎஸ்சி பம்பாய் பங்குச்சந்தை இருக்கக்கூடிய தெருவோட பேர். 1874 தெருவுக்கு பம்பாய் பங்குச்சந்தை இடம்பெயர்ந்த பிறகு இந்த இதே பெயர் வந்துவிட்டது. இதில் வந்து தலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு மராத்திய மொழியில் தரகர் அல்லது இடைத்தரகர்னு பேர். அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்னு இருக்குது, இப்போ இதில் நம்மதில் தலால் ஸ்ட்ரீட்டு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட் பேரும் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்துங்க. இந்த பக்கம் மறுபடியும் வாங்க. அடுத்தது இந்த பக்கம் லம்பார்ட்ஸ் தெருன்னு இருக்குது. லம்பார்டில் லண்டனில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை இருக்கக்கூடிய தெருவோட பேர் லம்பார்ட் ஸ்ட்ரீட்டு. இதனுடைய மொத்த நீளம் வந்து 260 மீட்டர். அடுத்தது அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட். அமெரிக்காவில் வந்து நியூயார்க் நகரில் பங்குச்சந்தை இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் வால் ஸ்ட்ரீட். வால் ஸ்ட்ரீட், லம்பார்ட் ஸ்ட்ரீட், தலால் ஸ்ட்ரீட், 3 ஸ்ட்ரீட்டை தெரிஞ்சு வச்சுக்கிங்க, அவ்வளோதான். அடுத்தது மாணவர்களே கேள்வி இருக்குது, இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.